வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை. Thank you.
இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். இருபத்தி ஆறு ஆறு 2015 ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி, ரமலான் 8ஆம் தேதி. மதுரை ஸ்ரீ மீனாட்சி, ஊஞ்சலில் காட்சியருளல். திருநெல்வேலி ஸ்ரீ சுவாமி அம்பாள் வெள்ளி ரிஷப சேவை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகுகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி. அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய், வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். லக்ஷ்மி பாயாத லக்ஷ்மி பாரம்மா, லக்ஷ்மி லக்ஷ்மி பாரம்மா, பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, நம்ம மணி சௌபாக்யாத 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 லக்ஷ்மி பாரம்மா. எஜ்ஜய காலு கிலு கிலு எனுத, எஜ்ஜய காலு கிலு கிலு எனுத, எஜ்ஜமயால கெஜ்ஜய நீங்குத, எஜ்ஜய காலு கிலு கிலு எனுத, எஜ்ஜமயால கெஜ்ஜய நீங்குத, சச்சன சாது பூஜைய வேளகி மஜ்ஜிக ஒழகின வேளையந்தே, சஜ்ஜன சாது பூஜைய வேளகி மஜ்ஜிக ஒழகின வேளையந்தே, பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, நமோ மணி சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. சங்கே இல்லத பாக்யவ கொட்டு கங்கண கைய கரையுத பாரே, சங்கே இல்லத பாக்யவ கொட்டு கங்கண கைய கரையுத பாரே, குங்குமாங்கித பங்கஜ லோச்சன வெங்கடரமணன பேகடராடி, குங்குமாங்கித பங்கஜ லோச்சன வெங்கடரமணன பேகடராடி, பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, நமோ மணி சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. கனக விருஷ்டி கரையுத பாரே, கனக விருஷ்டி கரையுத பாரே, மனகமாய சித்தி தோரே, கனக விருஷ்டி கரையுத பாரே, மனகமாய சித்தி தோரே, தினகர கோடி தேஜர உடையுக ஜனகராஜ குமாரியந்தே, தினகர கோடி தேஜர உடையுக ஜனகராஜ குமாரியந்தே, லக்ஷ்மி பாரம்மா, நமோ மணி சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. சக்கர துப்பவ காளுவ ஹரிசி, சக்கர துப்பவ காளுவ ஹரிசி,
சக்கர துப்பவ காளுவஹரிசி சுக்ரவாரத பூஜைய வேளகே சக்கர துப்பவ காளுவஹரிசி சுக்ரவாரத பூஜைய வேளகே அக்கரையுள்ள அழகிரி ரங்கன சொக்கபுரதர விடல நராய அக்கரையுள்ள அழகிரி ரங்கன சொக்கபுரதர விடல நராய பாக்யஹரத லக்ஷ்மி வாரம்ம நவமோ மணி சௌபாக்யஹரத லக்ஷ்மி வாரம்ம லக்ஷ்மி லக்ஷ்மி இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யசூரிகளான ஆழ்வார்களாலே திவ்யப்பிரபந்தங்களிலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திவ்ய தேசங்களை பற்றி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அருளி செய்த 108 திருப்பதி அந்தாதி அதனுடைய வரிசைக்கிரமத்திலே திவ்ய தேசங்களையெல்லாம் அனுபவித்து வருகின்ற நாம் இன்றைய தினம் 65வது திவ்ய தேசமான திருநாவாய் என்கின்ற திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்றோம். மலைநாட்டு திவ்ய தேசங்களிலே ஒன்றான இந்த திருநாவாய் என்கின்ற இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுக்கு முகுந்தன் என்று திருநாமம் என்று சொல்லுகின்றார்கள். நாவாய் என்றால் தமிழிலே நாவாய் என்ற சொல்லானது ஒரு படகை குறிக்கின்றது. அதாவது நீர்நிலையை கடப்பதற்கு உபயோகப்படுகின்ற படகு. ஆக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் நமக்கு இந்த பிறவியாகிற பெருங்கடலை நாம் நீந்துவதற்கு உண்டான ஒரு நாவாயாக ஒரு படகாக அவன் இருக்கிறபடியினாலே அந்த எம்பெருமானுக்கே நாவாய் படகு என்றுதான் பெயர். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றார் வள்ளுவர். ஆக இறைவனடி சேருவதுதான் நமக்கு அந்த பிறவியாகிற பெருங்கடலை நீந்துவதற்கு வழி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவன்தான் இந்த கடலை கடத்துகின்ற நாவாய். அப்படிப்பட்ட நாவாயாகவே அங்கே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றபடியினாலே அந்த ஊருக்கே திவ்ய தேசத்திற்கே திருநாவாய் என்ற பெயராக அமைந்துவிட்டது. இந்த திருநாவாய் என்கிற திவ்ய தேசத்தை பற்றி நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார். திருமங்கை ஆழ்வாரும் கூட ஓரிரு பாசுரங்களிலே இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை அருளி செய்கின்றார். நம்மாழ்வாருடைய பாசுரம் அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்தொன்னிய சிந்தையினார்க்கு வெறித்தன்மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகோலோ கொடியேற்கே. இந்த திருநாவாய் என்கிற திவ்ய தேசம் இருக்கிறதே அது அடியனுக்கு இன்னும் அருகிலேயே கிடைக்காதா, குறுக்கும் வகை உண்டுகோலோ என்று அருளி செய்தார். திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகோலோ என்பது நம்மாழ்வாருடைய திருவாக்கு. நியாயமாக தமிழிலே பார்த்தால் குறுகும் வகை உண்டுகோலோ என்றுதான் அருளி செய்ய வேண்டும்.
ஆனாலும் கூட இங்கே ஆழ்வாருடைய திருவாக்கு குறுக்கும் வகை உண்டுகோலோ என்று அமைந்திருக்கிறது. இதை விளக்குகின்ற ஆச்சாரியர்கள், இது அந்த திவ்ய தேசத்தினுடைய பாஷையாலேயே ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கின்றார். இதை விளக்குவதற்கு ஒரு ஐதீகியம், அதாவது ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஒரு முறை எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் யாத்திரையாக சென்று கொண்டிருந்த பொழுது திருநாவாய் திவ்ய தேசத்தை சேவிக்க வேண்டும் என்று அப்படி நடையாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த எதிரிலே வந்த ஒரு மலைநாட்டவரை பார்த்து, இந்த திருநாவாய் என்கிற திவ்ய தேசம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது, எவ்வளவு தொலைவிலே இருக்கிறது என்று அந்த மலைநாட்டவரை பார்த்து கேட்டாராம். உடனே அந்த மலைநாட்டவர் என்ன தெரிவித்தார், குறுக்கும் என்று தெரிவித்தாராம். குறுக்கும் என்றால் அது மலையாளத்திலே இன்னும் வெகு அருகிலேயே இருக்கிறது, அதாவது சீக்கிரத்திலேயே அந்த திவிதேசம் வந்துவிடும் என்ற அந்த கருத்தை தெரிவிப்பதற்கு அவர் அந்த மலைநாட்டவர் குறுக்கும் என்று தெரிவித்தாராம். உடனே ராமானுஜர் ஆச்சரியப்பட்டாராம். இந்த திவிதேசத்து பாசுரத்திலே, இந்த திவிதேசத்திலே வழங்கி வருகிற சொல்லையே கொண்டு அப்படி அற்புதமாக அருளி செய்திருக்கிறாரே என்று, அதுதான் அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்தொன்னிய சிந்தையினார்க்கு வெறித்தன்மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகையுண்டுகொலோ கொடியேற்கே. அந்த திவிதேசமானது கொடியேற்கு குறுகும் வகை உண்டுகொலோ என்கிறார். இந்த திவிதேசத்தை பற்றி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அருளி செய்துள்ள அற்புதமான பாசுரம், பறந்து திரிதறினும் பாவியேனுள்ளம் மறந்தும் பிரிதறிய மாட்டா. என்னுடைய மனமானது எங்கே அலைந்து திரிந்தாலும் கூட என்னுடைய மனமானது மறந்தும் பிரிதறிய மாட்டா, மறந்தும் கூட வேறொன்றை நினைக்கவே நினைக்காது. பின்ன என்ன நினைக்கும்னு கேட்டா, சிறந்த திருநாவாய் வாழ்கின்ற தேவனை அல்லால் என்று. திருநாவாய் என்கிற திவ்ய தேசத்திலே வாழ்கின்ற தேவனான எம்பெருமான், அவனை அல்லால் என் ஒரு நா வாய் வாழ்த்தாது. என்னுடைய ஒரு நாக்கோ அல்லது என்னுடைய வாயோ அந்த திருநாவாய் எம்பெருமானை தவிர வேறு யாரையும் வாழ்த்தாது. வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாயவனை அல்லது தாம் தொழா என்றெல்லாம் அப்படி பொய்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்கள் அருளி செய்தார்களே, அந்த அருளி செயலை அடியொற்றி இங்கே பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பறந்து திரிதறினும் பாவியேன் உள்ளம் மறந்தும் பிரிதறிய மாட்டா, சிறந்த திருநாவாய் வாழ்கின்ற தேவனையல்லால் என் ஒருநா வாய் வாழ்த்தாது உகந்து என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த திருநாவாயிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய திருவருளை பெற்று இந்த பிறவி பெருங்கடலை நாமும் தாண்டுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.